வணக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாலு பேர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப குறியாக அவங்களுக்கு எதிராக பணத்தை இறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது முதல் நாலு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் போட்டி போடுற ஓபிஎஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் தேனியில் போட்டி போடுற டிடிவி தினகரன் அப்புறமா கோயம்புத்தூரில் போட்டி போடுற அண்ணாமலை சேலத்தில் போட்டி போடுற செல்வகணபதி இவங்க நாலு பேருமே ஜெயிச்சிடக்கூடாது இவங்க நாலு பேரில் யார் ஜெயித்தாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இந்த நாலு பேரும் தோக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட பணத்தை இறக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடாதீங்க நீங்கள் திமுகவுக்கு கூட ஓட்டு போட்டுக்கோங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு ஓட்டு கூடாது ராமநாதபுரம் அவங்க பிரச்சாரமே அப்படிதான் இந்தாங்க எவ்வளோ வேணாலும் பிடிங்க நீங்கள் ஐநூறுக்கு அவங்க கொடுக்குறாங்களா நாங்கள் ஆயிரம் தரோம் அவங்க ஆயிரம் தராங்களா நாங்கள் ரெண்டாயிரம் தரோம் ரெண்டாயிரம் தராங்களா நாங்கள் ஐயாயிரம் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஏலத்தில் போயிட்டு கிடையிது இந்த நாலு பேரும் ஜெயிக்கவே கூடாது ஜெயிச்சுட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது அவருக்கும் குழப்பமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை ஜெயிச்சு வந்தார் அப்படின்னா கொங்கு பெல்ட்டு ஃபுல்லாக அவர் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவார் கண்டிப்பாக அந்த எம்பியாக இருக்கும்போது அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரு பதவி கொடுப்பாங்க அந்த மினிஸ்ட்ரு பதவியை வச்சு ம கொங்கு பெல்ட்டில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உருவாக்கிடுவார் மக்களுக்கு தேவைகளை உடனே உடனே நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு இதெல்லாம் மக்கள் மத்தியில் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா மாநில அரசியலில் அவர் ரொம்ப சுலபமாக உள்ளே பூந்து வர முடியும் அப்படிங்கிறனால அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணிக்கிட்ட வந்து அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து இது மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே போல் செல்வ கணபதி சேலம் அவருடைய தொகுதி எடப்பாடிக்கோட சொந்த தொகுதி வேற வழியே கிடையாது செல்வ கணபதியெலாம் பயங்கர செல்வாக இருக்கிறார் அதனால அவரை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே வந்து அதிமுக ஓட்டுமே அவர் குழுவோம் திமுக ஓட்டுமே அவர் குழுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி அதனால் செல்வ கணபதியை தனியாக தோக்கடிக்கிறதுக்கு சேலம் இளவன்ட்டை வந்து பொறுப்பை ஒப்படைச்சி அவர் மூலமாக இது பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் பழுத்த வாசமாக இருக்குது பலாப்பழம் ஃபுல்லாக பலாப்பழம் வாஜியாக இருக்குது ராமநாதபுரம் ஃபுல்லாக அந்த அளவுக்கு பலாப்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸாக கிடக்குது பழனிசாமிக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப டென்ஷன் என்னையா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது தோக்கடிங்கன்னா செல்வாக்கு அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்குது ஓபிஎஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பொறுப்பு அமைச்சராக பொறுப்பாளராக உதய ஆர்வி உதயகுமாரை போட்டிருக்கிறாங்க அவருக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா டிடிவி டிடிவி தேனியில் பயங்கர செல்வாக்காக இருக்கிறார் அவர் வந்து இந்த சைடு பிரச்சாரத்துக்கு வந்துவிட்டாலும் அவர் மனைவி அனுராதா வந்து பயங்கரமாக செயல்படுறாங்க அதனால பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு வந்து டிடிவிக்கு அங்கே இருக்குது மக்களும் வந்து அவரை கொண்டாடுறாங்க அதனால் இந்த நாலு பேருமே எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணத்தை இறக்க போகிறாரு இறைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சிம்லா முத்துச்சோழன் இவங்கள வந்து ஜெயில்தவர்த்து ஆர்கே நகரில் நின்றாங்க அவங்களுக்கு எப்படி ஓட்டு போட்டு கொடுத்தீங்க எப்படி சீட்டு கொடுத்தீங்க ஒரு கட்சியிலேருந்து திமுகலேருந்து வந்து ஒரு வாரம் கூட ஆலை அவங்களுக்கு உடனே சீட்டை போட்டு கொடுத்து நீங்கள் நெல்லையில் வந்து நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக மாவட்ட செயலர்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வேட்பாளரே மாற்றினார் ஐயையோ இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சே இதை முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால் யார் பேச்சை கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி யார் பேச்சுமே கேட்குறதில்லை இந்த ஜெயசுதான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அவங்க வந்து அம்மா பேர்லேருந்து நட்சத்திர பேச்சாளர் அவெலாம் நேற்று புலம்பு புலம்புன்னு புலம்புகிறாங்க எடப்பாடி பழனிசாமியை போய் அவர் வீட்டில் கூட சந்திக்க முடியலங்க அவர் பிஏக்கு ஃபோன் பண்ணால் அவங்க பிஏ வந்து மீட்டிங்கில் இருக்கேன் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்திக்க விட மாட்டேறாங்க நீங்கள் எங்கே எந்த கட்சியில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அதிமுக அப்படின்னா அதிமுகவா அதிமுகவில் எந்த பிரிவில் இருக்கிறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களே கேட்குறாங்க சசிகலா டீமில் இருக்கீங்களா ஓபிஎஸ் டீமில் இருக்கீங்களா டிடிவி டீமில் இருக்கீங்களா எடப்பாடி டீமில் இருக்கீங்களா எந்த அதிமுகவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கட்சி எங்கிட்ட இருக்குது எடப்பாடி கிட்ட இப்போ இருக்குது லிசனம் எங்கே இருக்குது எடப்பாடி கிட்ட தானே இருக்குது அப்போ அதிமுகனா எடப்பாடி தானே எடப்பாடி டீம்ல இருக்கிறவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்போ நம்ம வந்து அதிமுக ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேட்டியை கொடுத்துருந்தாங்க அம்மா இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஆர்ட்டிஸ்ட்டுக்கு ஒரு காரை கொடுத்து போய் இங்கே எங்கே பேசுங்க அப்படின்னு சொல்லி பே டூ சுற்றுப்பயணம் பட்டியல் போட்டு அனுப்புவாங்க இப்போல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி போய் நின்ண்டா கூட போய் இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளிட்டாங்க நடிகை ஜெயசுதா கூட அந்த அளவுக்கு தான் வந்து கட்சி உள்ள மிகப்பெரிய அளவில் எடப்பாடி ஆளுமை அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக இந்த பந்தாலாம் காட்டி நட்சத்திர பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பே இல்லாமல் போச்சு சமீபத்தில் நான் ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் நடந்தபோது கூட பார்த்திங்கன்னா கட்சியில் யாருன்னே தெரியாதவங்களாம் வந்து அந்த நட்சத்திர பேச்சாளரை வந்து பயங்கரமாக மோசமாக ட்ரீட் பண்ணாங்க ஒரு மரியாதையே இல்லைங்க எடப்பாடியோட இதில் வந்து மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் இந்த பொ பொறுப்பில் இருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டு அவங்களும் விளையிட்டாங்க எடப்பாடி இருந்து விளையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வெளியே போனாலும் என் பின்னாடி ஒரு ஐநூறு பேர் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க எங்கே போய் ஒரு நல்ல கட்சியை தேடி கண்டுபிடிச்சி போய் சேரணும் அம்மா இருந்த கட்சி தான் நமக்கு எப்பயுமே ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு ஆனால் எடப்பாடி இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ஜெயசுதா நேற்று ஒரு புலம்பு புலம்பிட்டாங்க சரி அவங்க புலம்பிட்டு போகிறாங்க இப்போ சிம்லா முத்து சோழனுக்கு நடந்தது இப்படி ஒரு நடந்து போச்சு அப்புறமா வேட்பாளரை மாற்றி விட்டார் சிம்லா முத்து சோழன் வந்து ஏற்கனவே நான் திமுகவில் ஒரு மரியாதையோட இருந்தேன் ஒன்றே எடப்பாடி பழனிசாமியை நம்பி நான் இந்த சைடு வந்து இவ்வளோ கேவலப்பட்டு திரும்பவும் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க புலம்பு என்ன பண்ணுறது கட்சிக்குள்ளே வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி வந்தோம்னா அப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவார் அப்புறமா என்ன சரி இப்போ அந்த ஓபிஎஸ் எதிர்த்து ஜெயபெருமாள்னு ஒருத்தர் நினைக்கிறாரு யாருப்பா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தகவல் வந்து மிக மோசமாக இருக்குது அந்த தகவலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அருப்புக்கோட்டையில் எம்ஜிஆர் வந்து போட்டி போட்டார் அப்போ வந்து பாலுசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து திமுக வேட்பாளராக எம்ஜிஆருக்கு எதிராக போட்டி போட்டவர் அப்படி போட்டி போட்டவரோட பையன் தான் ஜெயபெருமாள் அவர் தான் இப்போ ஓபிஎஸ் எடுத்து போட்டி போடுறாரு இந்த இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா எடப்பாடி பழனிசாமி பாலுசாமி யாருன்னு தெரியுமா இப்படியெல்லாம் பல கேள்விகள் வந்து அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க எப்படி பா இப்படி மாதிரி எம்ஜிஆரை எடுத்து போட்டி போட்டாங்க ஜெயலலிதாவேற்று போட்டி போட்டவங்களாம் வேட்பாளர்கள்லேருந்து இருந்து தூக்குனிங்க எம்ஜிஆரை ஏற்று போட்டி போட்டால் அவங்க அப்பாவோட பையனுக்கு வந்து நீங்கள் சீட்டு கொடுத்துருங்க ராமநாதபுரத்தில் இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க தொண்டர்கள் கேட்குறாங்க அதே போல் டாக்டர் சரவணன் வந்து மதுரையில் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாரு எத்தனை கட்சிக்கு அவர் மாறி மாறி போயிட்டு வந்தார் திமுகவில் வந்து அவர் ட்ரை பண்ணார் அவரு பிடிஆர் பழனிவேல் தியராஜன் மூலமாக ட்ரை பண்ணார் திமுகவில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சேர்த்துக்க மாட்டேன்னா திமுகவில் இருந்து சீட்டு தரல அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு போனார் சீட்டு வாங்கி தோத்து போனார் அப்புறமா பாஜகவில் இருந்துக்கிட்டே அங்கேருந்து அப்படி இந்த வடிவேல் காமெடி மாதிரி அந்த கட்சியில் இருந்துக்கிட்டே இந்த கட்சிக்கு தாவுறது அப்படின்னு சொல்லி ஒரு தாவு தாவுனார் தாவ முயற்சி பண்ணார் ஆனால் முடியல திமுக ஏற்றிக்கல அப்படிலாம் கட்சியில் இந்த மாதிரி ஆளை சேர்க்கறது வேஸ்ட்டு சேர்க்காதீங்க அப்படின்னாங்க அப்புறமா ஓபிஎஸ் ஆதரவு மனநிலையில் இருந்தார் அப்புறம் கொஞ்சம் நாளில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி போய் சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டோம் சீட்டு தரேன்னொன்னே சேர்ந்துட்டார் இப்போ சீட்டு வாங்கிட்டார் இவர் வந்து திமுக இருக்கும்போது ஜெயலலிதா வந்து ஆஸ்பத்திரியில் இருந்து கைரேகை மூலமாக போஸ் அப்படிங்கிறவருக்கு வேட்பாளரை ஆக்கியிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கைரேகையே வந்து பொய் அப்படின்னு சொன்னார் இந்த கைரேகை பொய் ஜெயலலிதா கைரேகையே கிடையாது இது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு ஜெயலலிதாவை கேவலப்படுத்தி அந்த அதிமுக வேட்பாளரை வந்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதே செல்லாது அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போனார் அந்த அளவுக்கு ஜெயலலிதா வந்து கேவலமாக பேசினவர் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் இருக்குமா எல்லாமே தெரியும்ல தெரிஞ்சு உங்களுக்கெல்லாம் வந்து சீட்டை கொடுத்து அதிமுக கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டார் இப்போ அதிமுக கட்சி இவர் இவர் தலைமையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவரும் இருக்கிறாரு அதனால தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சு வந்துட கூடாது இவங்களுக்கு எதிராக எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சு வந்துடவே கூடாது அது மட்டும் ரொம்ப கவனம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அண்ணாமலை இங்கிட்டு வந்துட்டார்னா நம்ம செல்வாக்கு ஃபுல்லாக போயிடுங்கிறதுக்காக அண்ணாமலையும் காலி பண்ணுறாங்க செல்வ கணபதி இருந்தார்னா சொந்த கோட்டை அப்படின்னு சொல்லிக்க முடியாதுல்ல எடப்பாடிக்குனால் அதனால் பார்த்திங்கன்னா இந்த நாலு பேரையுமே தோக்கடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப 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 தீவிரமாக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் இந்த நாலு பேரும் முசாராகி எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க